ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே நிற்கிறாங்கன்னா மாம்பழத்துறை ஆறு நீர்த்தேக்கங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அப்படி ரொம்ப ஃபேமஸ் ஸ்பாட்டுன்னு கிடையாது, ஆனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு நாளைக்கு ஃபேமிலியோடு வந்தேன்னா நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு விளையாட சின்ன சிறுவர் பூங்கா இருக்குது, மற்றபடி டேம் இருக்குது. அப்படி ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா பச்சை பசேல்னு பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்குது. இன்றைக்கி மழை கொஞ்சம் லேசாக துரல் இருக்குது, கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் இனி வந்திருக்கோம், நம்ம இன்றைக்கி இந்த டேமை ஃபுல்லாக முழுசாக சுற்றி பார்த்துடலாம். ஓகேவா? முழுசாக சுற்றி பார்க்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி காட்டுறேன். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு சின்ன சிறுவர் பூங்கா வச்சுருக்காங்க, போர்டு தெரியுதானே தெரியல. ஒரு சின்ன சிறுவர் பூங்கா இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல போல் இருக்குது. அப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட ஊஞ்சல் தாண்டி என்ன சொல்கிறது, இதுக்கு நீ பேரெல்லாம் தெரியல, பார்த்துக்கிடுங்க. இந்த விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது. மற்றபடி பெரியவங்களுக்கு உட்காரவும் கொஞ்சம் ப்ளேஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய விளையாட்டுகள் இருக்குது, ஆனால் இப்போ அதை பராமரிக்காமல் அப்படி புல்லெல்லாம் பிடிச்சி அப்படியே கிடக்கு. இது கொரோனா டைமான நிறையான்னு தெரியல, நான் இதுக்கு முன்னாடி வரும்போது நல்ல அழகாக தான் இருந்து பிள்ளைங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ ஆனால் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏரியா கொடுத்துருக்காங்க வரிசை அப்படியே, ஆனாலும் ஃபுல்லாக புல்லாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு விளையாடக்கூட முடியாது, பிள்ளைங்களும் கம்மி தான், ரொம்ப கம்மி. கொரோனா இஷ்யூஸ் ஆனதுனாலேன்னு தெரியல. பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாமே பிள்ளைங்களுக்கு தான், விளையாட தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஏரியா, பார்த்தீங்களா? இது எல்லாமே சிறுவர் பூங்கா தான், எவ்வளோ ஏரியா இருக்குது பாருங்கள். இது நிறைய விளையாட்டெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. இந்த டேமேஜ் ஆனதுனால விளையாடலையா? இல்லை விளையாடாததுனால அப்படியே சும்மா இருந்த டேமேஜ் ஆச்சான்னு தெரியல. சிறுவர் பூங்காயில் இங்கே பசுமாடுகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். ஓகேவா? இதோட சிறுவர் பூங்கா எண்டாயிருச்சுங்க. இப்போ நம்ம அதோட மறுகால பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது மாம்பழத்தாறு நீர் மாம்பழத்துறையாறு நீர்த்தேக்கம். அதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நீளம், பாசன அளவு, மதகு, பாசனம் பெறும் குளங்கள், பயன்பெறும் பாசன பிறப்பு, இப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. பாதிப்பு இல்லை, எல்லாம் மறைஞ்சிருக்கு, நமக்கு பார்க்க முடியல. பாருங்கள் இதுதான் அந்த போர்டு. ஓகே, ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், கொஞ்சம் இறைச்சல் இருக்கும் ஏத்தம், அதனால தான் இங்கே ஒரு வே போகுது. அது எதுக்கு போகுதுன்னு தெரியல. நம்ம இப்போ டேமுக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஓகேவா? இதுதான் மரகால் மாம்பழத்துறையாறு நீர்த்தேக்கத்தொட்டியோட மரகால் பாஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்கும், மழை அப்படி நல்ல மேகமூட்டத்தோடு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்ல அப்படி மேகம், நல்ல மேகமூட்டமாக தெரியுது. இதான் மரகால். ஓகேவா? தண்ணி கொஞ்சமாக பாஞ்சிட்ருக்கு. இதான் நம்ம ஓரளவுக்கு டேமு பக்கத்துலேயே வந்துட்டோம், இனி டேமை தான் பார்க்கணும். இங்கே ஒரு ஒரு போர்டு வச்சுருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். எச்சரிக்கை, அனுமதியின்றி அந்நியர் எவரும் உள்ளே செல்லவோ நீர்த்தேக்கத்தில் குளிக்கவோ கூடாது. சரி, நீர்த்தேக்கத்தில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் அந்த போர்டு. இதுதான் நம்ம மாம்பழத்தாறு நீர்த்தேக்கத்தொட்டி. பாருங்கள் எவ்வளோ அழகாக வா, இவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குது. ரொம்ப சின்னது தான், பார்க்க அப்படி தான் இருக்குது. சித்தார டேம் அளவுக்கெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்ன அழகாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது, சூப்பர். அழகாக இருக்குது. ஃபுல் வியூ எடுக்க முடியல, நான் மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக இருக்கு. ஓகே,
பார்க்கும்போது அப்படி ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா காய்ச்சி இருக்குது, நல்லா குளிர் இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. வெயில் கிடையாது அவ்வளோவா. சொல்லுவாங்க பார்த்து நாங்கள் அடிச்சுட்டே இருக்கு. இங்கிட்ட பார்க்கணும் அப்படி தெரியுது. பச்சை பசை இருந்து தண்ணி முடியுமா அப்படி பச்சை பசை தெரியுது. எங்க பார்த்தா அப்படி பச்சை பசைன்னு தெரிஞ்சிட்டு மதகு பாருங்க அழகாக இருக்குது. இன்றைக்கி வேறு கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, அதனால தான் இவ்வளோ அழகு. வெயில் கிடையாது, மழை அப்படி லேசாக மங்கள் அப்படி வந்துட்டுருக்கு. சூப்பர். உள்ளே போகலாமா அப்படின்னு தெரியல. சரி பார்ப்போம். ஆனால் அந்த பக்கத்தில் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அவங்க எப்படி போனாங்க அப்படின்னு தெரியல. பார்த்து அதான் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. தெரியும் நாம தெரியும். சரி ஏன்னா இருந்தாலும் டேமுக்கு வந்துட்டோம். டேம் அழகாக இருக்குது. இந்த டேம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இதை வந்து பார்க்குறது கிடையாது. நிறைய பேருக்கு ஏன் இப்படி ஒரு டேம் இருக்கிறதே தெரியாது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். இது பெரிய ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கிடையாது. பட் வந்தால் ஒரு நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுக்கு பூங்கா இல்லை சும்மா அப்படி சுற்றிட்டு போகலாம். என்ன சொல்கிறது, இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது. எப்பவும் காலையில எல்லாம் வந்தாச்சுன்னா நல்லா தான் இருக்கும், மத்தியானம் கொஞ்சம் வெயில் இருக்கும். ஆனாலும் இப்போ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு அவுட்டிங் பக்கத்தில் போயிட்டு வரணும்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு ரொம்ப பக்கம். அப்படியே ஒரு நாள் அப்படியே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி மலைகளுக்கு நடுவில் அப்படியே இருக்கோ ஒரு சின்ன குட்டி டேம். இதுதான் மாம்பழத்துறை ஆறு டேம். இது அந்த டேமோட போர்டுக்கு பின்பக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருக்க வந்திருக்கேன். அப்போது கொஞ்சம் கூட நிறைய மக்கள் இருந்தாங்க. இப்போ கொரோனா எல்லாம் இருக்கிறதுனால யாருமே ஊர் சுற்றி பார்க்கலாம் போகிறதில்ல. அதனால் இருந்து நினைக்கிறேன் ரொம்ப கம்மி. இப்போ வெயில் வர தொடங்கிடுச்சு. ஆனாலும் நல்ல ஜில்லுன்னு தான் இருக்குது. நாங்கள் கிளம்புறோம். நானும் ஒய்ஃபும் வந்திருக்கோம். நல்ல அழகாக இருக்குது கிளைமேட்டு. இப்போ நம்ம கீழே இறங்கி போயிட்டு யார்கிட்ட கேட்கலாம் இந்த டேமை பற்றி. சரியா சூப்பராக இருக்கு. இப்போ மாம்பழத்துறை ஆறு டேம்லேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். வெளியே போகலை, உள்ளே தான் இருக்கோம். இங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று இருக்குது. இது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். அதில் தான் அடுத்து இந்த டேமை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதை இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த போர்டு. இதில் தெரியுதான்னு தெரியல வீடியோவில். தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு
மாம்பழத்துறையார் நீர்த்தேக்கம் முக்கிய விவரங்கள் இதில் போட்டிருக்காங்க. இதில் நீர்த்தேக்கத்தின் மொத்த நீளம் 360 மீட்டர், இந்த மாதிரி மொத்த டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியல பாருங்கள். ஓகேவா, இங்கே யார்கிட்டையாவது இதை கேட்கலாம், இதை பற்றி கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் யாரையுமே காணலை இங்கே ஊரில் உள்ளவங்க. சரி, இதுலேயே ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஓகேவா, ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோதான், இதான் முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்டில் பைக் வச்சுருக்கேன், வெளியே தெரியுதுன்னு தெரியல. சரியா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இதே மாதிரி வேறு ஏதாவது நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை பார்க்கணும், இல்லை அதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஓகே, பாய்.